வணக்கம் தமிழா, நீங்க பாத்துட்டு டிராகன் பால் சூப்பரோட அபிஷியல் டேட் வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. புது ப்ரோமோ தான் ரிலீஸ் பண்ணிருக்காங்க, மொத்தம் ரெண்டு ப்ரோமோ தான் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அந்த ப்ரோமோல என்ன அபிஷியல் டேட் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு பாக்கிறதுக்கு முன்னாடி நம்ம இன்னைக்கு என்ன சொல்ல போறோம்னா, ஹாப்பி கோகு டே தான் சொல்றோம் இன்னைக்கு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா கோகு டே, இந்த கோகு டே ஸ்பெஷலா வந்து நாங்க ஒரு ப்ரோமோ ரிலீஸ் பண்ண போறோம். அதுல வந்து உங்களுக்காக எந்த சமயத்தை நான் கொடுக்க போறேன், இந்த டிராகன் பால் சூப்பரா எந்த டேட்ல கொடுக்க போறேன், இந்த டைமிங்ல கொடுக்க போறேன்னு சொல்லிட்டு ரிவீல் பண்ணுவாங்க சொல்லி நாங்க ஏற்கனவே. அந்த வகையில் இந்த நாள் கோகு டே அன்னைக்கு நம்மளுக்காக பார்த்தீங்கன்னா ரெண்டு நியூ ப்ரோமோ தான் போட்டிருக்காங்க. அதை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். டிராகன் பால் சூப்பரில் எந்த டேப்பை கொடுக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு குழப்பத்தில் இருந்தேன். எந்த சமயத்தில் கொடுக்க போகிறாங்க, இந்த டைமிங்கில் கொடுக்க போகிறான்னு சொல்லிட்டு அந்த ஒரு குழப்பம் தான் இருந்தது. ஏன்னா ஒரு நல்ல டைமிங் கொடுத்தா தான் நிறைய வியூஸ் வந்து பார்ப்பாங்க, சமயத்தில் எங்கேஜிங்காக பார்த்தீங்கன்னா இருப்பாங்க. அப்படின்னா ஸ்கூல் போகிற டைம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சில சில டைம்லாம் வந்து மிஸ் ஆகும். ஸோ ப்ராப்பரான டைமில் ப்ராப்பரான ஸ்கெடியூலில் வந்து அவங்க ப்ளே பண்ணால் மட்டும்தான் டிஆர்பி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சது முதலே. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா வந்து கரெக்டாக தான் செலக்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லலாம். May 22 சண்டே அன்னைக்கு பார்த்தீங்கன்னா போட போகிறாங்க, 9 AM ஆன்வர்ட்ஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. இந்த நோட் பண்ணிக்கோங்க, 9 AM ஆன்வர்ட்ஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு மேரத்தான் தான், அது மட்டும் இல்லாமல் டிராகன் பால் சூப்பர் சண்டே அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு ஒரு செக்மெண்ட் பேரும் பார்த்தீங்கன்னா வச்சிருக்காங்க. இது வந்து நியூ எபிசோட் சொல்லிட்டு ஒரு எபிசோட் போடாமல் இவங்க பார்த்தீங்கன்னா சண்டே எடுத்துக்கிட்டு சண்டே ஃபுல்லாக வந்து போட போகிறாங்க டிராகன் பால் சூப்பரை. சும்மா வேற லெவல் வெறித்தனமான ஒரு மேரத்தானா பார்த்தீங்கன்னா இருக்க போகுது. எல்லாரும் உட்காந்து சண்டே பார்க்கலாம் May 22. அன்னைக்கு இன்னொன்று விஷயம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சர்ப்ரைஸான விஷயம்னு சொல்லலாம். ரொம்ப ஒரு ஃபேவரட்டான நாள், மறக்க மாட்டீங்கன்னு சொல்லி நினைக்கிறேன், நானே மறந்துருக்க மாட்டீங்க. அது என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஆஷ் கெச்சமோட பர்த்டே, போக்கிமான்ல ஆஷோட பர்த்டே அப்படின்னு நினைக்கிதான். ஸோ அதே நாள் அன்னைக்கு நம்மளுக்காக டிராகன் பால் சூப்பர் தான் இருக்கப்போகுது. ஆக்சுவலி வந்து ஆஷோட பர்த்டேலாம் சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியாது, சண்டே எப்பயெல்லாம் ஃப்ரீயாக தான் இருப்பாங்க, வீட்டில் சும்மா தான் பார்த்துட்டு இருப்பாங்க பசங்க டிவியை. அந்த சமயத்தில் நம்ம டிராகன் பால் சூப்பர் கொடுத்தா எல்லாருக்கும் வந்து சூப்பராக இருக்கும், அப்புறம் நம்மளுக்கு டிஏபி கிடையாது சொல்லி அந்த ஒரு பிளான்ல அவங்க பார்த்தா ஒரு சூப்பரான ஸ்ட்ராட்டஜி தான் ஃபாலோ பண்ணியிருக்காங்கன்னு சொன்னேன். அது மட்டும் இல்லாமல் போர்டு எக்ஸாமும் பார்த்தீங்கன்னா அந்த சமயத்தில் வந்து முடியுது, நிறைய பேருக்கு வந்து போர்டு எக்ஸாம் முடியுது நார்த் இந்தியா சைடில். இதே நம்ம பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு போர்டு எக்ஸாமே, மெஜாரிட்டி ஆடியன்ஸ் நார்த் இந்தியா சைடில் இருக்கிறதுனால போர்டு எக்ஸாம்லாம் கம்ப்ளீட் ஆகுது 19th. அதுக்கப்புறம் கொடுத்தா நிறைய பேர் பார்ப்பாங்க சொல்லிட்டு இருந்தால் ஒரு சூப்பரான ஸ்ட்ராட்டஜி பற்றி ஃபாலோ பண்ணி அவங்க 22 பார்த்தினா அது வச்சிருக்காங்க சண்டே. அது வந்து ஃபுல்லாக மேரத்தான் பற்றி வச்சிருக்காங்க. இது ஒரு எபிசோட் போட்டால் மிஸ் பண்ணுவாங்க பசங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரேடியாக வந்து ஃபுல் மேரத்தான் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வீக் டேஸில் வந்து மேபி பார்த்தீங்கன்னா ஒரு எபிசோட ரெண்டு எபிசோட் போகிறது வாய்ப்பு தான் இருக்குது. பட் டைமிங்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு இடிக்கலாம். மேபி சண்டே வந்து 9 AM கொடுக்குறாங்களே, மண்டே டு ஃப்ரைடே வந்து 9 AM கொடுத்தா அவங்களால பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா கால் பண்ணுவீங்க. ஆனால் அந்த மாதிரி கொடுக்க மாட்டான்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா இந்த சூப்பர் சண்டேன்ற ஸ்லாட் வந்து ஒரு ஃபுல்லாக இந்த 9 AM வந்து ஆரம்பித்து ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அந்த நாள் ஃபுல்லாக வந்து எப்படி தானே போடுவாங்க. ஸோ அதுக்காக 9 AM பார்த்தா ஆரம்பிச்சிடுறாங்க. மற்றபடி மண்டே டு ஃப்ரைடே வந்து அந்த டைம் தான் கொடுக்க போகிறாங்க அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒன்றும் தெரியல. ஆனால் எனக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த மாதிரி கொடுக்க மாட்டேன்னு சொல்லி நினைக்கிறேன். ப்ராபபிளி டிராகன் பால் சூப்பர் வீக் டேஸில் இல்லாமல் வீக்கெண்டில் தான் இருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். சாட்டர்டே சண்டே தான் வந்து அதிகமாக வந்து போட போகிறாங்கன்னு நினைக்கிறேன். மேபி 40 தான் நினைக்கிறேன். அவங்க வந்து மேரத்தான் அந்த மாதிரி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு தானே இருக்குது சாட்டர்டே அண்ட் சண்டே. மற்றபடி வீக் டேஸ் எல்லாம் பார்த்தா வந்து ரிப்பீட் டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க, நீங்கள் தான் காலப்பட தேவையில்ல, ஒரு எபிசோட ரெண்டு எபிசோட் பண்ண போவாங்க. அந்த சமயத்து நீங்கள் பார்த்துக்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்து சொல்ல மாதிரிதான், இதுக்கு நடுவில் வந்து ஃபேனோட கமெண்ட்ஸும் பற்றி போட்டிருக்காங்க. ஃபேன்ஸ் எல்லாரும் வந்து கமெண்ட் பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்களா, இந்த மாதிரி எங்களுக்கு டிராகன் பால் சூப்பர் வேணும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சில சில கமெண்ட்ஸ்லாம் பிக் பண்ணிக்கிட்டு அவங்க பார்த்தினா போட்டிருக்காங்க. ஒரு நல்ல விஷயம் சொல்லலாம், இது ஒரு ஃபஸ்ட் டைம் இது வரைக்கும் நான் பார்த்தே கிடையாது இந்த மாதிரி பண்ணி. இது யூடியூப் பாலா பார்த்து கூட பண்ணியிருக்காங்க. பட் இந்த இடத்துல நம்மளுக்காக கார்டு பண்ணது ஒரு சூப்பரான விஷயம் சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் டிராகன் பால் சூப்பராக நீங்கள் கேட்டிருந்தீங்க, கார்டு உங்களுக்காக கொண்டு வந்துச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ப்ரோமோவில், கேட்கும்போது ரொம்ப சூப்பராக இருந்தது. சரி கைஸ், நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா எப்படியும் டிராகன் பால் சூப்பர் இந்தியாவில் வந்தாச்சு, நீங்கள் பார்த்தீங்கன்னா பார்த்துக்கலாம். May 22 சண்டே ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட்டு கொடுங்க கன்ஃபார்மாக. டிஆர்பி பார்த்தீங்கன்னா வந்து தெரிய விடணும், நம்பரும் பொசிஷனில் பார்த்தீங்கன்னா இருக்கணும். அந்தளவுக்கு நீங்கள் வந்து பார்த்து வந்து வீசை கொடுங்க உங்களுக்கு, அப்போ தான் இதுக்கப்புறம் அப்புறம் வந்து நிறைய நியூஸ் நம்மளுக்கு வந்து வரும். அப்படி இதுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணலன்னா கன்ஃபார்மாக நம்மளுக்கு கிடைக்காதுன்னு சொல்லலாம், அடுத்து தனி பேசலாமே. ஸோ இதுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள், ஃபுல் ஃப்ளெஜ்டாக வந்து உட்காந்து பாருங்கள் எல்லா எபிசோடும். உங்களுக்காக பார்த்தீங்கன்னா டப் பண்ணுறாங்க, ரொம்ப மெயினாக வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க டப்பிங் ஆர்டிஸ்ட்ல, அதை பற்றி ஃபுல்லாக வந்து பேசுகிறேன். இப்போதைக்கு வேணாம், இந்த வீடியோ அப்படியே ஷார்ட்டாக முடிஞ்சு சொல்லி நினைக்கிறேன். சரி, இதுக்கப்புறம் தான் வீடியோ முடிச்சிடலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்க, நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. புதுசாக இருந்தால் சரி, நம்ம ஃபேன்ஸ் உங்களுக்கு சந்திக்கிறேன். ஆரிகதோ மக்களே.